வெல்கம் டு ஜெய்சை டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வரலாற்று பகுதியில் உள்ள சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தில் உள்ள ஒன்லைனர் பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மெசபடோமியா நாகரிகத்தின் காலகட்டம் என்ன? ஆன்சர் வந்து கிமு 3500 2000 வரைக்கும் மெசபடோமிய நாகரிகத்தின் காலகட்டமாகும். அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் காலகட்டம் என்ன? சிந்துவெளி நாகரிக காலகட்டம் என்னதுன்னா 3300, அதாவது கிமு 3300 1900 வரைக்கும். அடுத்த கேள்வி, எகிப்து நாகரிகத்தின் காலகட்டம் என்ன? ஆன்சர் கிமு 3100 வரைக்கும். நெக்ஸ்ட் கேள்வி, சீன நாகரிகத்தின் காலகட்டம் என்ன? ஆன்சர் கிமு 1700 1122 வரைக்கும் சீன நாகரிகத்தின் காலகட்டம். அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஷ். ஆன்சர் வந்து நகர நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். அடுத்த கேள்வி, ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் புதையுண்ட நகரம். ஹரப்பா அப்படிங்கிறது பொருள் வந்து புதையுண்ட நகரம். அடுத்த கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? ஆன்சர் சார்லஸ் மேசன். அடுத்த கேள்வி, சார்லஸ் மேசன் யார்? இந்த சார்லஸ் மேசன் இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அடுத்தது, சார்லஸ் மேசன் எந்த பகுதியில் செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார்? ஆன்சர் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதி. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் தான் செங்கல் திட்டுகள் இருப்பதை இந்த சார்லஸ் மேசன் வந்து கண்டுள்ளார். நெக்ஸ்ட் வந்து, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சார்லஸ் மேசன். அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர்? ஆன்சர் 1856. 1856 தான் லாகூரில் இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர். அடுத்த கேள்வி, தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு? ஆன்சர் 1920. அடுத்த கேள்வி பார்க்கலாம், இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? ஆன்சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட், ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு மற்றும் கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் கண்டறிந்த ஆண்டு எப்போதுனா 1924. இதனை கண்டறிந்தவர் யார்னா ஜான் மார்ஷல். அடுத்த கேள்வி, நாகரீகம் என்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தை? ஆன்சர் லத்தீன். நாகரீகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழி வார்த்தை. நெக்ஸ்ட், சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் நகரம். அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1861. 1861 தான் இந்திய தொல்லியல் துறையானது உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தொல்லியல் துறையானது 1861 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எந்த கருவியை பயன்படுத்துகின்றனர்? ஆன்சர் காந்தப்புல வருடி. காந்தப்புல வருடி அப்படிங்கிற கருவியை தான் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் காலப்பகுதி. ஆன்சர் வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலப்பகுதி என்னதுன்னா வெண்கல காலம். அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? ஆன்சர் 1,300,000 சதுர கிலோமீட்டர்.
13,00,000 சதுர கிலோமீட்டர்ல தான் சிந்துவெளி நாகரிகம் அமைந்துள்ளது. இதில் வந்து 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் உள்ளன. அடுத்த கேள்வி, வெண்கல காலம் என்றால் என்ன? மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் எனப்படும். அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்ன? ஆன்சர், திட்டமிட்ட நகர அமைப்பு. அடுத்தது, சிந்துவெளி நகரம் எத்தனை பகுதிகளாக இருந்தது? ஆன்சர், 2. அதில் 1 வந்து மேல் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மேல் நகர அமைப்பு சிந்துவெளி நகரத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது வந்து உயரமானது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து கோட்டைகள்லாம் இருந்தது. இங்கே நகர நிர்வாகிகள் எல்லாம் வசித்தாங்க. மேலும் இங்கே வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. அதில் இன்னொரு பகுதி கீழ் நகர அமைப்பு. இது வந்து நகரத்தின் கிழக்கு பகுதியில் இருந்துச்சு. இது வந்து சற்று தாழ்ந்த உயரமுடையது. அதுக்கப்புறமா அதிக பரப்பு கொண்டதாக இருக்குது. இங்கே வந்து பொதுமக்கள் வசித்தாங்க. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம் வந்து கீழ் நகர அமைப்பு. நகர நிர்வாகிகள் வந்து மேல் நகர அமைப்பில் வசித்தாங்க. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? ஆன்சர், மெகர்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி வந்து மெகர்கள். அடுத்த கேள்வி, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் எது? ஆன்சர், மெஹர்கர். அடுத்த கேள்வி, மெஹர்கர் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், போலநாச்சு பள்ளத்தாக்கு. இது வந்து இந்த பள்ளத்தாக்கானது பலூசிஸ்தான் மாநிலம் பாகிஸ்தானில் வந்து அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் தெருக்களின் வடிவம் என்ன? ஆன்சர், சட்டக வடிவம். சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் வந்து சட்டக வடிவம் கொண்டதாக உள்ளது. அடுத்த கேள்வி, பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், மொஹஞ்சதாரோ. அடுத்த கேள்வி, பெருங்குளத்தின் வடிவம் என்ன? ஆன்சர், செவ்வகம். இந்த பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ளது. அதனுடைய வடிவம் வந்து செவ்வகம். அடுத்த கேள்வி, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், ராக்கி கர்கி. இந்த ராக்கி கர்கி எங்கே உள்ளதுன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோ பொது கட்டடம் கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் எத்தனை வரிசைகளை கொண்டது? ஆன்சர், 20 தூண்கள் 4 வரிசைகள். மொஹஞ்சதாரோ பொது கட்டட கூட்ட அரங்கு வந்து 20 தூண்களும் 4 வரிசைகளும் கொண்டதாக உள்ளது. அடுத்த கேள்வி, ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எது? ஆன்சர், காளை. போக்குவரத்திற்கு காளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட எந்த அரசன் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னுமிடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்? ஆன்சர், நாரம்சின். நெக்ஸ்ட் கேள்வி, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், லோத்தல். இந்த லோத்தல் வந்து குஜராத்திலிருந்து அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு உள்ள கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, தந்தத்தினால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், குஜராத். அடுத்த கேள்வி, மனிதர்களால் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆன்சர், செம்பு. அடுத்த கேள்வி, வெண்கலத்தாலான பெண் சிலை எங்கு கிடைத்துள்ளது? பெண் சிலை இல்லைன்னா நடனமாது சிலை, இது ரெண்டுமே ஒன்று தான். இது எங்கு கிடைத்துள்ளது? ஆன்சர், மொஹஞ்சதாரோ. அடுத்த கேள்வி, இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எங்கு உள்ளன? ஆன்சர், பாகிஸ்தான்.
அடுத்த கேள்வி, கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எங்கு உள்ளன? ஆன்சர், ஆப்கானிஸ்தான். அடுத்த கேள்வி, காவிரி, பொருன்ஸ் ஆகிய ஆறுகள் எங்கு உள்ளன? ஆன்சர், ஆப்கானிஸ்தான். அடுத்த கேள்வி, காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்களை கொண்ட ஆறுகள் எங்கு உள்ளன? ஆன்சர், பாகிஸ்தான். அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது? ஆன்சர், இரும்பு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு எது? ஆன்சர், குதிரை. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எதுனா இரும்பு, தெரியாத விலங்கு குதிரை. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினார்கள்? ஆன்சர், சிவப்பு நிற மணிக்கற்கள். இதுக்கு இன்னொரு பேரு கார்னிலியன். ரெண்டுமே ஒன்று தான், சிவப்பு நிற மணிக்கற்கள் என்ன கார்னிலியன். அடுத்த கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர், சுமேரியர்கள். சுமேரியர்களால் முதல் எழுத்து வடிவம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எது? ஆன்சர், கார்பன் 14. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டில் ஹரப்பா நாகரீகம் சரிய தொடங்கியது? ஆன்சர், பொது ஆண்டுக்கு முன் 1900. 1900 தான் ஹரப்பா வந்து சரிய தொடங்கியது. அடுத்த கேள்வி, குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு எப்போது கட்டப்பட்டது? ஆன்சர், கிமு 2500. அடுத்த கேள்வி, ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊரின் பெயர் என்ன? ஆன்சர், ஜிகரட். அடுத்த கேள்வி, எகிப்து அரசன் 2 ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது? ஆன்சர், அபு சிம்பல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் சிந்து சமவெளி அந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.